ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஸ் விஸ்வத் லாரன்ஸ். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியான ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக பண்ணக்கூட ஒரு பன்னீர் பலா ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பெஸ்ட் லன்ச் மீனு சொல்ல ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணதை பாருங்கள், அதை எக்ஸாக்ட்டாக வாங்க பார்க்கலாம். ஸோ முக்கியமான விஷயமே பன்னீர் தான். ஸோ இப்போ பன்னீர் பார்த்தீங்கன்னா நான் 150 கிராம்ஸ் டு 200 பன்னீர் ஜாஸ்தி பிடிக்கின்றது நான் தாராளமாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டு பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நாலு பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகிக்கணும், அப்போ தான் நல்லா பக்கா வைக்கும். ஸோ ஒரு பக்கம் வெந்து வேகாதால தயவுசெய்து விடாதீங்க. பொறுமையாக சிம்பிள் வச்சு நல்லா குக் பண்ணுங்க. செம்மையாக ஈஸியாக ரொம்ப சீக்கிரம் பன்னீர் ஒன்றும் ஹார்ட் எது சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதே பேனில் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் கொஞ்சம் கீ எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி எடுத்தேன். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு வெங்காயத்தை நீல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதுவும் போட்டிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு துண்டு பட்டை ஒரு துண்டு கிராம்பு கிராம்பு பார்த்தீங்கன்னா பாதி போடுங்க, ஜாஸ்தி போட தேவையில்லை. ஒரு வெங்காயத்தை நீல நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது அந்த கலர் இருந்த வச்சு வெங்காயம் கலராக இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு டேஸ்ட் ஒரு ஹைலைட் சொல்லலாம். ஸோ அது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஷு பவுடர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா 5 கேஷு ஒரு பாதம் எடுத்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதை தான் நல்லா பவுடர் பண்ணி போட்டிருக்கோம். ஒன்றும் பாதி வச்சா கூட எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், சிம்மில் வச்சு பண்ணுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வருது. ஸோ இதுவும் போட்டு நல்லா வதக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் ரா ஸ்மெல் நல்லா போகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக வருது ஸ்மெல், சூப்பர் சூப்பர். ஒரு பெஸ்ட் லன்ச் மீன் சொல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கம்மியான நிமிஷத்தில் போட முடியல, ரொம்ப ரொம்ப இன்ஸ்டன்ட் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ என்னோட ஃபேவரெட்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மல்லித்தலை புதினா தலை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அரை கப்பல் உதர்த்திருக்கேன், அரை கப்பல் எடுத்திருக்கேன். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமே காரம் தான். ஸோ காரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கலர் கலராக இருக்கல. இந்த மாதிரி போட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு எடுத்துக்கும் உங்கள் காரத்துக்கு எவ்வளவோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அதில் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஒன்றுலேருந்து அரையிலேருந்து ஒன்று சேர்த்துக்கோங்க தாராளமாக. அரையிலேருந்து முக்கால் வரைக்கும் நம்ம வந்து கரம் மசாலா எடுத்துக்கோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. பட்டாணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சோக் பண்ணி பாயில் பண்ணி வச்ச பட்டாணி தான். ஸோ 80% வெந்த பட்டாணி தான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ செம்மையாக இருக்குது பட்டாணி சேர்த்துங்க, கலர்ஃபுல்லாக. இந்த நான் ஸ்டிக்கன் ரைஸ் அவ்வளோ கருக சான்ஸ் இல்லை, பட் உங்களுக்கு கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தெளிச்சுட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள், சூப்பராக வெந்துடும். தண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கும் 1.5 கப் தண்ணி இதுதான் ரேஷியோ. ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி நான் வந்து 30 மினிட்ஸ் ஸோ 30 மினிட்ஸ் எக்ஸாக்டாக ஊற வச்சு சேர்த்துருக்கேன் பாஸ்மதி ரைஸ். இந்த பலாவோட ஹைலைட்டு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சூப்பராக கம்மகம் ரொம்ப ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக பண்ணிடலாம். அதுதான் ஒரு முக்கியமான ஹைலைட்டு. 5 நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம பாஸ்மதி ரைஸை போட்டு கரெக்டாக 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த பன்னீரை போட்டு 90% வெந்திருக்கும். ஸோ உப்பு ஆல்ரெடி அப்பயே போட்டுட்டேன் நான், நம்ம குப்ப மூடி வைக்கும் போது போட்டுட்டேன். ஸோ 90% வெந்தோடனே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம பன்னீரை போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் கம கமன் சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸி தான், ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.